இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா, தாத்தா வீட்டுல இருந்து திடீர்னு காணும் அப்படின்னா எல்லாருமே பதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கூட யாரும் கோபி கால் பண்ணி கூட சொல்லல. கோபி இப்படி வந்து ஆயிடுச்சுப்பா அப்படின்னு போன் பண்றது கூட ரெடியா இல்ல. ஏன்னா வந்து அவர் யாருமே இந்த வீட்டுல மதிக்கிறதே இல்ல போற உண்மையிலே அவர் சொல்ற மாதிரி வேற. ஸோ இங்கே பாட்டி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னை மாற்றி மாற்றி வந்து ஒவ்வொருத்தவங்களும் என்னவா இருக்கும், ஒருவேளை வந்து நம்ம வந்து நிறைய கஷ்டம், அவர் வந்து நிறைய நம்ம கஷ்டம் கொடுக்கலாம்னு நினச்சி அவராக இந்த வீட்டை விட்டு போயிட்டு வரலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் கிளம்பி தனித்தனியாக வந்து போய் தேடி போகலாம் அப்படின்ட்டு ஈஸ்வரி பாக்கியா நடந்து வந்து போயிட்டுருக்காங்க. சார் ஈஸ்வரி பாக்கியாங்கிறேன், செல்வியும் பாக்கியாக நடந்து போயிட்டுருக்காங்க. தனியாக ஒரு வண்டி எடுத்து செடியன் இன்னொரு வண்டி எடுத்து வந்து எழில் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொரு இடமா தேடி போயிட்டுருக்காங்க. தேடி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்படியே இப்போ ராதிகா வீட்டுக்கிட்டே நெருங்கிட்டார். அங்கே பார்த்தா கோபி வந்து அந்த பெட்டியெல்லாம் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸில் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு, அப்போ ரெடி பண்ணி ஏற்றிட்டு இருக்காங்கிறத இவர் பார்த்துறாரு. கிட்டக்க போய் அவங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடலான்னு கிட்டக்க போகிறாரு. அப்போ வேறு மயு வேறு திருப்பி வரேன், என் ரூமை பார்த்து வரேன்னு உள்ள வேறு போனாங்க. ஸோ டைம் கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பொதுகடின்னு அவர் கீழே விழுந்தார். கீழே விழுந்து அந்த ஃபோட்டோவும் கீழே விழுந்தார், இவரும் கீழே வந்தார். அவரால் எந்திரிக்கவே முடியல, ஆனால் அது யாருமே கண்டுக்கவே இல்லை. இவங்க கிளம்பி வந்து கோபி அண்ட் குரூப் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இவர் இங்கே இருக்க மாட்டார், எங்கே தான் இருப்பாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு செல்வியும் பாக்கியாவும் புலம்பிட்டு எப்படி இவ்வளோ தூரம் அவர் வந்திருப்பார், நடக்கவே முடியாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து இவரை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு இவரை வந்து தூக்கி விட்டு எழிலுக்கு கால் பண்ணி உடனே வந்து ஒரு ஆட்டோவை கூட்டுவா அப்படின்னு ஆட்டோவில் கூட்டு வந்து அவர் ஏற்றிடுறாங்க. ஆட்டோவில் அவர் ஏற்றினதுக்கப்புறம் தான் எழில் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்க்குறாரு. அதை எடுத்துகிட்டு வேற வராரு. என்னவா இருக்கும், எதனால் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து தாத்தா இங்கே வந்தார் அப்படின்னு யோசிக்கிறார். இப்போது புது வீட்டுக்கு வந்து கோபி ராதிகா எல்லாரும் போயிட்டாங்க. மயுவுக்கு வந்து ரூம் பிங்க் கலரில் வேணாமா ப்ளூ கலரில் வேணுமா, மையு என்ன ஆசைப்பட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம், டெய்லி ஒரு கலர் கூட அடிக்கலாம் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்காரு. அடடடா இதெல்லவா அன்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷாக் ஆகிட்ருக்கோம். வீடுங்கிறது வந்து கட்டடம் மட்டும் இல்லை, அதில் இருக்க மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதிலே உள்ள உள்ளம் உயர்ந்த உள்ளம் கோபி என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு ராதிகா வேறு தனியாக வந்து அவங்க பங்குக்கு வந்து அப்படியே வந்து இதயத்தை உருக்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கே எல்லோரும் ஒரே சந்தோஷமாக இருக்கிறதோட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீட்டில் பதறிக்கிட்டு அவர் வந்து கூப்பிட்டு வராங்க. ஆட்டோவில் வந்து இறக்கி தாத்தா வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. கூட்டு வந்து உட்கார வச்சு ஏன் இப்படி போனீங்க என்னாச்சு அப்படின்னா வந்து செல்வி சொல்ல வராங்க, அவன் கீழே விழுந்துட்டாங்கன்ட்டு. ஐயோ அதெல்லாம் வந்து எல்லா சீரியல்லையும் எப்பயுமே நிறைய ரகசியம் வச்சுருக்கணும், எல்லா உண்மையும் ஆர்ட்டி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவர் அப்படிலாம் ஒன்றும் வந்து விழலாம் இல்லை. அவங்க டயர்டாகி நின்றுருந்தார், சும்மா நடந்து பார்க்கலாம் நடந்து பார்த்துருந்துருப்பார், ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு பாக்கியா வந்து அவங்களுடைய யூஸ்வலான டோனில் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, அப்போ அவங்க வருத்தப்பட மாட்டாங்க அப்படின்னு வேற தனியாக கூப்பிட்டு செல்விட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. பண்ண உடனே செல்வியும் சரி உன் கண்ணை செய்வை பார்த்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன் பார் அப்படின்ட்டு என்னை பாராட்டு அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ கொஞ்சம் தாத்தா கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் தனியாக விடுவோம் அப்படின்னு அவரை தனியாக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரியும் வெளில அனுப்பிட்டு வந்து எழில் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எதுக்கு எடுத்துட்டு அங்கே போனீங்க, என்ன தான் பிரச்சனை, என்ன நடக்குது, என்ன எதுக்காக அங்கே வரைக்கும் போனீங்கன்னு கேட்குறாரு. அதோட வந்து அப்படியே இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் இன்றைக்கும் கோபி தப்பிஸ்டார் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டெய்லி வந்து கோபி தப்பிஸ்டாரா இல்லைங்கிறத சொல்லலாம், அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ.